இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கிய தகவல் என்னன்னா ஒரு இந்தியன் எம்பசில இருந்து கிடைச்சிருக்க ஒரு முக்கிய தகவல் ரிகார்டிங் தி டிராவலர்ஸ் அதாவது இந்தியாவில இருந்து கத்தாருக்கு வர இருக்கும் ஒரு ஆர்பி ஹோல்டர்ஸ் கத்தார் ஐடி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு சில தகவல் வந்து பதிவு பண்ணிருக்காங்க சோ அத பத்தி ஒரு சில தகவல்கள் வாங்கணும் பேசி கத்தார்ல இருந்து வந்த முக்கிய தகவல் என்னன்னா நாங்க வந்து கத்தார் அதாவது இந்தியன் எம்பசி வந்து we are working for Qatar ID holders to return to Qatar அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது Qatar ID holders இந்தியால இருக்க Qatar ID holders கண்டிப்பா இங்க அழைச்சிட்டு வரதுக்கான ஒரு சில வேலைகள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு நாங்க வந்து அதுக்கான ஒரு வர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னா இந்தியால இருந்து Qatar வர இருக்கும் இந்த Qatar ID holders கான ஒரு booking அதாவது ticket booking flight ticket வந்து நீங்க வந்து முன்னாடியே முன்கூட்டியே வந்து பதிவு பண்ணாதீங்க அப்படிங்கற மாதிரி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதாவது இன்னுமே ஒரு ஸ்டில் எல்லாமே வந்து ஒரு processல தான் இருக்கு அவங்க வந்து ஒரு sorting out பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு approval வந்து கொடுக்கிறதுக்கான ஒரு sorting out பண்ணிட்டு இருக்காங்க சோ preference பாத்தீங்கன்னா Qatar ID holders தான் இப்போ இருக்க situationல சோ visa holders வந்து next அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ மெயின் ஆனது என்னன்னா pre booking ticket வந்து முன்னாடி வந்து நீங்க book பண்ண கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு இந்தியன் எம்பசி கத்தாரோட ஒரு ஃபேஸ்புக் பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபேஸ்புக் பேஜா இருந்தாலும் சரி இல்ல ஒரு இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி அவங்களோட ஒரு சோஷியல் மீடியா பேஜ வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்ஸ் கிடைக்கும் இந்தியன் எம்பசியோட அப்டேட்ஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு கத்தாரோட ஒரு டிராவல் அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்தியன் எம்பசில என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னா as per இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ நார்மல் ஃப்ளைட் ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எந்த ஒரு நார்மல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் இந்தியாவிலேருந்து இங்கே கத்தாருக்கு வந்து அனுமதி இல்லை ஆனால் இந்த ஒரு வந்தே பாரத் மிஷனோ இல்லை ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்ஸோ ஒரு சில ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஸ்டில் இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்க்கும் வந்து இன்னுமே கத்தார்கிட்டருந்து எந்த ஒரு பர்மிஷனும் கிடைக்கல இந்தியன் சிட்டிசன்ஸை அழைச்சிட்டு வரதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து இன்னும் கிடைக்கல ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டிக்கெட்டும் வந்து புக் பண்ணாதீங்க மேலும் இந்த சில ஏஜென்சி மூலமா டிக்கெட் புக் பண்ற ஒரு சில கேசஸ் வந்து ஒரு பரிந்துரைப்படி இந்த மாதிரி ஒரு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது ஒன்ஸ் நீங்க வந்து என்ட்ரி பர்மிட் அதாவது கத்தாருக்கான ஒரு என்ட்ரி பர்மிட் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச பிறகு கண்டிப்பா அந்த ஃப்ளைட் சர்வீஸ் அதாவது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்ச பிறகு தான் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து புக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரியாரிட்டி வந்து இப்போ கத்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் தான் தே ஆர் கிவிங் ப்ரியாரிட்டி டு ரிட்டர்ன் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு முக்கியமான ஒரு சில துறைகளில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல்ஸை வந்து வெளியில் மாட்டிகிட்ருக்கு அதாவது இந்தியாவில் மாட்டிகிட்ருக்க சில முக்கிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரியாரிட்டி வந்து முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ப்ரியாரிட்டி வைஸ் படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரூவல் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது ஸோ ஒன்ஸ் அப்ரூவல் கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஃப்ளைட் சர்வீஸ் எந்த ஃப்ளைட் வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களோ ஸோ அந்த ஃப்ளைட் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயில் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்பி எக்ஸ்பைரி ஆனால் நார்மலாக வந்து ஒரு பெனால்ட்டி இருக்குது ஸோ அந்த பெனால்ட்டி வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்ம வெளியில் இருந்துட்டு வரும்போது ஒரு பெனால்ட்டி இருக்குது ஸோ அந்த பெனால்ட்டி வந்து இப்போ வந்து தள்ளுபடி செய்யறதா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ் கத்தாரில் மேலும் கத்தாரோட ஒரு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி டஸ் நாட் பர்மிட் ட்ராவல் ஃபார் பேசஞ்சர்ஸ் ஃப்ரம் இந்தியா டு கத்தார் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ பேசஞ்சர் வில் பி இன்ஃபார்ம்டு த்ரூ ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஒன்ஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்க்கேற்ற அப்ரூவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஏர் இண்டியாவுக்கு இன்னும் வந்து பர்மிட் வந்து கிடைக்கல ஸோ இந்தியாவிலேருந்து சிட்டிசன்ஸை கூட்டிகிட்டு வரதுக்கு சாரி ரெசிடென்ஸை வந்து இங்கே அழைச்சிட்டு வரதுக்கான எந்த ஒரு பர்மிட்டும் இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல ஸோ கிடைச்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கத்தாரோட ஒரு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியும் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் கத்தாரில் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்ரூவல் கிடைச்ச பிறகு ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் ஓப்பன் பண்ண பிறகு எந்த ஃப்ளைட் வந்து இங்கே வரப்போகுதோ அந்த ஃப்ளைட் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் ஸோ அந்த மெயில் வந்த பிறகு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முன்கூட்டியே நீங்கள் யாருக்கிட்டையாவது மணி கொடுத்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரீ புக்கிங் வந்து செஞ்சு வைக்கிறதோ வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி
ஒரு சில ஒரு யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ண்டி எக்ஸ்பிரஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கிளியர் கட்டா இந்தியன் எம்பசில இருந்தும் கத்தாரோட சிவில் ஏவியேஷன் கிட்ட இருந்தும் வந்த மெசேஜ் வந்து ஏர் இண்டியா சர்வீஸ்க்கு இன்னும் வந்து பர்மிட் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து ஒரு பேசஞ்சரை கூட்டிகிட்டு வரதுக்கான ஒரு பர்மிஷன் இன்னும் கிடைக்கல. ஸோ ஒன்ஸ் கிடைச்ச பிறகு தான் உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அப்ரூவல் கிடைச்ச பிறகு. ஸோ அந்த அப்ரூவல் மெயில் வந்த பிறகு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விசா ஹோல்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கத்தார் ஐடி ஹோல்டர்ஸாக இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த கோவிட் டெஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு மெயில் இல்லை இன்னொரு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெஸ்டிங் சென்டர்ஸில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கத்தாருக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் வந்து ரெடியாகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த அப்ரூவல் கிடைச்ச பிறகு தான் நீங்கள் எந்த ப்ராசஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ.